டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு தமிழக அரசு ஏன் முயற்சி எடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மதுபான கடைகளுக்கு எதிராக கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது 25 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களது ஜாமீன் மனு மீதான விசாரணை நீதிபதி கிருபாகரன் மற்றும் பார்த்திபன் அமர்வின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக்கில் உள்ள பார்கள் அனைத்தும் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் உரிமம் பெற்றுதான் இயங்குகிறதா என்பது குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியின்படி டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு தமிழக அரசு ஏன் முயற்சி எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் இதுகுறித்து ஜூலை 6 தேதிக்குள் பதிலளிக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இனி தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். யுஜிசி அமைப்பிற்கு மாற்றாக உருவாக்கப்பட உள்ள உயர்கல்வி ஆணையத்தால் மாநிலத்தின் உரிமைகள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பிறகு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், யுஜிசி அமைப்பிற்கு மாற்றாக புதிய அமைப்பை உருவாக்க மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசுடன் ஆலோசிக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன், யுஜிசி பெற்று வந்த உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் மாநில உரிமைகள் பாதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நீதிமன்ற வழக்கால் நிலுவையில் உள்ளதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய திமுக உறுப்பினர் தாமு அன்பரசன், வேளச்சேரி முதல் பரங்கிமலை வரையிலான பறக்கும் ரயில் திட்டப்பணிகளில் 0.5 கிலோமீட்டர் கூட நிறைவடையவில்லை என்று கூறினார். இதற்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மொத்தமுள்ள 5 கிலோமீட்டரில் 3.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மீதமுள்ள 1.5 கிலோமீட்டர் பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தியபோது நில உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும், தீர்ப்பு வந்தவுடன் பணிகள் முடிக்கப்படும் என்றும் கூறினார். உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் பயன்பெறுவதால் முந்திரி கூலி தொழிலாளர்கள் தனிவாரியம் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கடலூர் மாவட்ட முந்திரி கூலி தொழிலாளர்களுக்கு வாரியம் அமைக்க வேண்டும் என்று திமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு பதிலளித்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கடலூரில் 2485 தொழிலாளர்கள் பயனடைந்து வருவதால் தனிவாரியம் அமைக்க அவசியம் இல்லை என்று கூறியுள்ளார். ஆதி திராவிட மாணவர்களுக்கான உயர்கல்வி உதவித்தொகைக்கு மாநில அரசை நிதி ஒதுக்குவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆதி திராவிடர் மாணவர்கள் உதவித்தொகை பெறுவதில் உள்ள பிரச்சினைகளை திமுக உறுப்பினர் கணேசன் சுட்டிக்காட்டி பேசினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய ஓ பன்னீர்செல்வம், மத்திய அரசின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி உதவித்தொகை வழங்குவதில் தமிழக அரசின் பங்கு 1,526 கோடியாக உள்ளது என்று கூறினார். இதுவே இதற்கு தேவைப்படும் மொத்த நிதி என்பதால் அதை மாநில அரசே ஒதுக்கும் என்றும் கூறினார். இதற்கு முன் உதவித்தொகை வழங்குவதற்கு மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதி ஒதுக்கியதாகவும், இந்த விகிதாச்சாரத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வறிக்கை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பாண்டியராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் காங்கிரஸ் சார்பாக கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி, காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வறிக்கை அமைக்க 3 கோடி ரூபாய் செலவாகும் என்றும், இதை தமிழக அரசு ஒதுக்குமா என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பாண்டியராஜன், காமராஜர் பெயரில் ஆரம்ப தமிழ் ஆய்வறிக்கை அமைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்த ஆண்டு இறுதிக்குள் 1,00,000 கூத்துக்கலைஞர்கள் நலவாரியத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்று தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். கூத்துக்கலைஞர்களை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் ஏவா வேலு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பாண்டியராஜன், நாட்டுப்புற கலைஞர்களுக்கான நலவாரியம் அமைக்கப்பட்டு நலிவடைந்த கலைஞர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்த ஆண்டிற்குள் நலிவடைந்த 1,00,000 கூத்துக்கலைஞர்கள் வாரியத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மாணவர்கள் தமிழகத்திலேயே நீட் தேர்வு எழுத வழிவகை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் தேமுதிக தலைமை செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிற்கு கண்டனம், பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு கண்டனம், பெட்ரோல் டீசல் விலையை GST வரம்பிற்குள் கொண்டுவர வேண்டும், உடனடியாக உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவது குறித்து காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு நவக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதுகுறித்து மத்திய அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது என்றார். மத்திய அரசும் சரி, தேர்தல் ஆணையமும் சரி, இப்போது பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் முடிவையும் கேட்டறிந்து மாநில அனைத்து மாநில அகில இந்திய கட்சிகளையும் கருத்தையும் கேட்டறிந்து இதிலே மத்திய அரசு முடிவு செய்ய வேண்டும். புதுச்சேரியின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக வருவாயை அதிகரிக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது வாட்ஸ்அப் மூலம் தகவல் தெரிவித்துள்ள அவர், வணிக வரிகளில் உள்ள பாக்கிகளை சரியாக வசூலிக்க வேண்டும் என்றார். கேபிள் இணைப்பு பாக்கி வருவாயை வசூலிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கிரண்பேடி குறிப்பிட்டுள்ளார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளதாகவும் அதிகபட்சமாக வேலூரில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோழி எடை அதிகரிப்பு, மீன்வரத்து உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் நாமக்கல் மண்டலத்தில் கறிக்கோழி கொள்முதல் விலை 5 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கறிக்கோழி பண்ணை கொள்முதல் விலை பல்லடத்தில் உள்ள கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தினமும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோழி கொள்முதல் விலை 5 ரூபாய் குறைந்து 96 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மண்டலத்தில் 90 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாக கொள்முதல் விலை குறைக்கப்பட்டுள்ளதால் நாமக்கல் மண்டலத்திலும் கொள்முதல் விலையை குறைக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் வீட்டுப்பாடம் எழுதாமல் சென்ற பிளஸ் டூ மாணவியை ஆசிரியை அடித்ததால் பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிவியாம்பாளையத்தைச் சேர்ந்த மாணவி ஸ்ரீஜா நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வருகிறார். பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் மனோன்மணி வீட்டுப்பாடம் கொடுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று பள்ளிக்கு சென்ற மாணவி ஸ்ரீஜா வீட்டுப்பாடம் செய்யாததை அறிந்த ஆசிரியர் மனோன்மணி அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி ஸ்ரீஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து நாமக்கல் போலீசார் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் விசாரித்து வருகின்றனர். பூந்தமல்லி அருகே வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் ஆட்டோ ரேஸில் ஈடுபட்டவர்களை போலீசார் சினிமா பாணியில் துரத்தி பிடித்து கைது செய்தனர். போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது வண்டலூர் மீஞ்சூர் 400 அடி சாலையில் நெமிலிச்சேரியில் இருந்து குன்றத்தூர் வரை சிலர் ஆட்டோவில் ரேஸ் சென்றுள்ளனர். அப்போது காவல்துறையினரை கண்டதும் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். ஆனால் விடாமல் 15 கிலோமீட்டர் காரில் துரத்திய போலீசார் 6 ஆட்டோ 1 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். ரேஸில் ஈடுபட்ட 4 பேரையும் கைது செய்தனர். தப்பியோடிய சிந்தாதிரிப்பேட்டை தங்கராஜ், புதுப்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ் ஆகிய இருவரை தேடி வருகின்றனர்.